ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னடா எடுத்த உடனே சாப்பாடெல்லாம் காமிக்கிறாங்களேங்கிற நினைச்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது சமையல் ஒன்றுமே நான் செஞ்சதெல்லாம் காமிக்கலை, இங்கே எப்படி செய்கிறேன் அப்படின்லாம் காமிக்கலை. நான் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். சாதம் வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி பசங்க வந்து மதியானம் தான் ஸ்கூல், அவங்க மதியானம் போச்சுல சாதம் பொங்கினேன். அடுத்து வந்து காலையில் இட்லி அவிச்சேன். நான் வேலை கொஞ்சம் சுலிப்பாகவே முடிச்சிட்டேன். அதுக்கு வந்து சாம்பார் வச்சுருந்தேன்னா அது இருந்தது. மதியானம் லஞ்சுக்கும் சாம்பாரே வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்து அப்பளம் பொரிச்சு, அடுத்து ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் இருக்குது. இப்படி இதுதான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு. இதில் வந்து பூண்டு வச்சு அவிச்சு வச்சு வச்சுருக்கேன், அதான் இருக்குது. அவங்களுக்கு அந்த பூண்டு அவிச்சதை நைட்டில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். பாத்திரங்கள் இருக்குது, காலையில் வச்சா இட்லி பாத்திரம் இருக்குது. இது வந்து காலையில் பசங்க போனோன்னா நான் அவங்ககிட்ட காமிக்கிறேன். அடுத்து இது அவங்களுக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்து விட்டது, அதெல்லாம் இருக்குது. இப்போ மதியானம் எங்களுக்கும் ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு அதில் வச்சுட்டேன். இப்படி தான் இருக்குது. ஏன்னா என்னென்ன பார்க்கலாம், அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காங்களாம், அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஃபாரின் போயிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் சாக்லேட்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. என்னதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். அது என்னதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, பேர்த்தம்பழம் கொண்டு வந்திருந்தாங்க ஒரு பாக்கெட்டு. அடுத்து வந்து பசங்களுக்கு வாட்ச் கொண்டு வந்திருந்தாங்க, அதாவது பெர்சிக்கும் பெர்லினுக்கும். இந்த வாட்ச் மட்டும்தான் அவங்க டேடிகிட்ட அவங்க கேட்டாங்க, ஃபாரின்லேருந்து வரச்சுலாம் என்னது வாங்கிட்டு வரணும் அப்படின்னாங்க. அவங்க அந்தளவு சொன்னாங்க, அப்போ வாட்ச் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிள்ளைங்களுக்கு. அந்தளவு வாட்ச் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஃபாரின் சாக்லேட் கொஞ்சம் பசங்களுக்கு மூணு ரப்பர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ரப்பருமே மூணு பேர்த்துக்குமே நல்லா இருந்தது. இவ்வளோ சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. மாதிரி பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அப்படியே எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாட்ச் இருக்குது. வாட்ச் வந்து கேஷியோ, அதாவது பெர்சி வந்து ஒயிட்டு நல்லா விரும்பும், அதனால் பெர்சிக்கு ஒயிட் வாட்ச். நல்லா அழகாக இருந்தது. அதே மாதிரி பெர்லினுக்கு ரோஸ் கலர் வாட்ச். இது நாங்கள் முந்தையே வாட்ஸ்அப்பில் அந்த அண்ணன் காமிச்சிட்டாங்க, அதை பார்த்துக்கிட்டு தான் அவங்க வந்து வாங்கினாங்க. இப்போ வாட்ச் எப்படி இருக்குன்னு தெரிய பார்த்துருப்பீங்க. அதாவது வெளிநாட்டு வாட்சி நம்ம பசங்களும் போடுறாங்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தது. ரப்பர் வந்து அடுத்த வருஷத்துக்கு தான் இந்த பென்சில் ரப்பர் எல்லாமே கொடுத்து விடணும். அப்போ ஸ்வீட்டும் அவங்களுக்கு வந்துட்டா, அதனால் பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா. பென்சில்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்ல ஷார்ப்பாக சீவி வச்சுருக்கு. நம்ம நடராஜ் பென்சில் இருக்கோம்ல, அதே மாதிரி நல்லா அழகாக இருக்குது. பென்சிலாம் நல்லா ரப்பர்லாம் வச்சு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. செல்ல பென்சில் வந்து சீக்கிரம் உடஞ்சிரும், ஆனால் இது வந்து சூப்பராக இருக்குது. நல்லா நல்லா இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, நம்மளுக்கு ஃபாரின்ல இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் பொருள் வந்துருக்குங்கும்போது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்து நான் அந்த இதோட ஒரு சின்ன பிளாக் மாதிரி தான் உங்கள்கிட்ட எடுத்திருக்கேன், அதாவது மினி பிளாக் மாதிரி சமையல்லாம். அடுத்து என்னன்னா என்னென்னலாம் செய்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். சாயங்காலம் காப்பி போடுறதா, சாயங்காலம் டீ போட ஆரம்பித்தாச்சு. பால் எடுத்து நல்லா ஏலக்காவும் இஞ்சியும் தட்டி போட்டு சூப்பராக ஒரு டீ போட்டாச்சு. கொஞ்சம் பால் காய்ச்ச உடனே எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுட்டேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம தயிர் ஊற்றி வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். சரி, அது இருக்கட்டும். இதில் வந்து சாம்பார் இருக்குது, நான் இதில் ஊற்றி வச்சிடலான்னு பார்த்தேன். சாம்பார் கொஞ்சம் நிறையா இருக்குது, அதனால் சரி இருக்கட்டும் நானே வச்சாச்சு. சாதமாக இருக்குது. நைட்டுக்கு எங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு வந்து டிபன் எடுத்தால் செய்யணும். சரி, டீ இருக்கத்தக்கனையே டீக்கு இன்றைக்கி ஒன்றுமே ஸ்நாக்ஸ் ஒன்றுமே செய்யலை. எதுக்கு அப்படின்னா, நேற்று வந்து வெளியில் போயிருந்தோம் நான் அவங்களும், வரச்சில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். அதையும் பார்க்கலாம் நம்ம இப்போ என்ன என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. என்ன இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம மிச்சர் கார்ச்சோ அப்படி எல்லாமே வாங்குவோம்ல, அந்த இது தான் நம்ம எண்ணெய் பலகாரம். பக்கோடா வாங்கினேன். பக்கோடா வந்து நல்லா மெதுவாக சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா, எங்கள் ஊர்கிட்ட இருக்கிற கடை தான் நம்ம கடை அப்படின்னு சொல்லி அந்த கடையில் தான் நான் வாங்கினேன். இனிமேல் நான் போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் அந்த கடையை எடுத்து. சூப்பராக இருக்கும். அவங்களே வீட்டிலலாம் செய்வாங்க, அவங்க வீட்டில் செஞ்சு தான் கடைக்கு கொண்டு வருவாங்க. பக்கோடா நல்லா சூப்பராக இருக்கும். மாதிரி ஏனிப்படி மிட்டாய் செய்வாங்க, அதாவது தேன்கலல் மிட்டாய். அடுத்து வந்து எல்லாமே நிறைய முறுக்கு வகை, பிஸ்கட்டு, அதுக்கு இதுன்னு எல்லாமே இருக்கும். மாதிரி பூந்தி எல்லாமே செய்வாங்க. இது வந்து ஏத்தம்பழம் சிப்ஸு,
அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மிச்சர் வாங்கியிருந்து ஓமப்படி, அடுத்து ஏற்றன் காயில் இது வந்து ஜிப்ஸு, இது இவ்வளோ வாங்கியிருந்து. அடுத்து ஸ்வீட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸ்வீட் வந்து என்னதுன்னா பர்பி, இந்த பர்பி வந்து சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும், இது நல்லா மெதுவாக இருக்கும், வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். பசங்க நல்லா விருப்பப்பட்டு ஏற்கனவே சாப்பிட்டுட்டாங்க, இதுலேயும் காய்ச்சலோ போல் வாங்கியிருந்தோம் சாப்பிட்டுட்டாங்க. அடுத்து வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சாக்லேட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க, இந்த பார்த்திங்கன்னா ஹனி சாக்லேட், இதுவும் இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அதையும் வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா, அடுத்து நம்ம வீட்டில் வந்து நானும் கொஞ்சம் போட்டிருந்தேன், எனது காரக்குஞ்சி போட்டிருந்தேன், இங்கே வந்து காஃபி நல்லா கொதிச்சிடுச்சு, நம்ம இன்னும் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த ஸ்நாக்ஸ் போக மிச்சர்லாம் இருக்குது, நானும் ஏற்கனவே நேற்று தான் காரப்பூந்தி போட்டிருந்தேன், அதையும் நம்ம பார்ப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா காரப்பூந்தி, இந்த காரப்பூந்தி தான் போட்டது, வீட்டில் போட்டேன், இதுவுமே நல்லா சூப்பராக இருந்தது, பசங்க நல்லா வச்சு சாப்பிடுவாங்க. மறுபடியும் மிச்சர் இருக்குது, மிச்சரில் ஒன்று ரெண்டு தான் ஓமப்படி அந்த இது கிடக்குது, மாதிரி எல்லாமே காரம் மாதிரி தான் அதான் இருக்குது, சூப்பராக இருந்தது. பின்ன வந்து இருக்கிற நேரம் தான் எல்லாமே, இப்போ ஸ்நாக்ஸ் இல்லாத நேரம் வந்து பசங்க வந்து அம்மா ஸ்நாக்ஸ் இருந்தால் செஞ்சுதாங்க அப்படி சொல்லுவாங்க, இருக்கிற நேரம் சாப்பிட மாட்டாங்க, இருக்கட்டும்மா பரவாயில்ல பிறகு சாப்பிட்டுக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ என்னென்னா ஸ்நாக்ஸ் இருக்குது, இன்றைக்கி வந்தோடனே பாருங்கள், ரொம்ப விருப்பப்பட்டு ஒன்று சாப்பிட மாட்டாங்க. மாதிரி ஃபாரின் சாக்லேட்டு மாதிரி பேரத்தம்பழம் எல்லாம் இருக்கா, எல்லாம் ஒன்போல் வந்து இன்றைக்கி ஸ்வீட் நிறைய சந்துடுச்சு. மாதிரி பல வகைகள் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க, கொஞ்சம் வாழைப்பழம் இருக்குது, அப்படியே எல்லாமே நல்லா கிடச்சிருச்சு, எல்லாமே ஒன்றாவே சந்திருக்கு. அதாவது அதனால் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து நிறைய இருக்குது, பசங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க, அதனால் டீயும் போட்டு வச்சுருக்கோமா, அவங்க அது வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி ஒரு சின்ன மினி விளாக் தான், பெருசாக ஒன்று நான் எடுக்கலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து வீடியோ வந்து காலையிலேருந்து ஒன்றுமே எடுக்கலை. இது வந்து சாக்லேட் எதுக்குன்னா, நாங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டுக்கலாம், அதுக்காக தான். இப்படி தான் இன்றைக்கி எல்லாமே இருக்குது, இருக்கிற நேரம் எல்லாமே இருக்கும், இல்லாத நேரம் ஒன்றுமே இருக்காது சில நேரம்லாம். அந்த நேரமும் நம்ம இருக்கிறது ஏதாவது நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிடுவேன், அப்படி செஞ்சது தான் அந்த காரப்பூந்தி. நேற்று செஞ்சுருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்போ ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு போய் நம்ம வாங்கிட்டு வரச்சில எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு, அது கூட இந்த ஸ்வீட்லாம் தந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.